ரீகேப், போன வீடியோவில் கிரிஃபிண்டர் காமன் ரூமில் ஃப்ரெட்டும் ஜார்ஜோ அவங்களோட புது ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை வித்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காமன் ரூம் காலியானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நடுராத்திரி சீரியஸ் வந்து ஹாரி கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு அவங்களோட சீக்ரெட் டிஃபென்ஸ் குரூப்பை பற்றி தெரியும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வீஸ்லி கிட்டேருந்து ஒரு மெசேஜை கொண்டு வராரு. அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டுறாரு. அங்கே அம்பரஜோட கை அவர் இருந்த இடத்துல வந்து தேடுது. ஆனால் அதுக்குள்ளே அவர் மறைஞ்சு போயிடுறாரு. சாப்டர் 18 பார்ட் 1. அம்பரஜனோட மெயில வாசிச்சுட்டு இருந்திருக்கணும் ஹாரி, வேற எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி அடுத்த நாள் சொல்லறா. அம்பரஜ் தான் ஹெட்விக் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்குறான். எனக்கு ஆல்மோஸ்ட் அது சர்டனாக தெரியும்னு நினைக்கிறேன். உன்னோட ஃப்ராகை பாரு, அது தப்பிச்சு போகுது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லறா. ஹாரி அவனோட வாண்டா அந்த புல் ஃப்ராக் மேலே பாயிண்ட் பண்ணி ஆக்கியோ அப்படின்னு சொல்லறான். உடனே அது திரும்பவும் பறந்து அவனோட கைக்கே வருது. சாம்ஸ் கிளாஸ் தான் அவங்க பேசுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருந்தது. ஏன்னா எப்பவும் அங்கே நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், அதனால யாரும் அவங்க பேசுறத ஒட்டு கேட்க முடியாது. இன்றைக்கும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக புல் ஃப்ராக்ஸும் ரேவன்ஸும் கத்திக்கிட்டு இருந்தது. அதனால் அவங்க பேசுறது கரெக்டாக இருந்தது. ஹாரி, ரான், ஹெர்மாயினி அவங்க முந்தின நாள் நைட் சீரியஸை எப்படி கிட்டத்தட்ட அம்பரிஜ் பிடிச்சிருப்பாங்க அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபில்ச், நீ லெட்டர் அனுப்பும்போது நீ டங் பாம்ஸ் ஆர்டர் பண்ணுற அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ண நாளில் இருந்த நானும் இதை வந்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அது ஒரு ஸ்டூப்பிடான லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்கிறான். ஐ மீன், உன்னோட லெட்டரை வாசித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல நீ வந்து அதை ஆர்டர் பண்ணலன்னு. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக அதை வந்து வாசிச்சிருவாங்க உன்னோட மெயில. ஃபில்ச் அந்த வேலையை பார்த்தாலும் அம்ரிஜ்க்கு அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் ஈஸியாகவே. ஹாரி, உன்னோட தவளையை நீ ரொம்ப அமுக்கிற அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லறா. ஹாரி குனிஞ்சு பார்க்குறான். அவன் அவனோட புல் ஃப்ராகை அப்படி தான் டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அதோட கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கிட்டு இருக்கு. அதனால் அவன் வேகமாக அதை திரும்ப அவனோட டெஸ்க் மேலே வைக்கிறான். நேற்று வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தது சீரியஸ் மாட்டியிருக்கிறதுக்கு அப்படின்னு அவள் சொல்லிட்டு சைலன்சியோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லறா. உடனே அவளுக்கு முன்னாடி இருந்த புல் ஃப்ராக் அப்படியே அமைதியாயிருச்சு. அதால் அதுக்கு மேலே கத்த முடியலை. நேற்று மட்டும் அம்பரிஜ் ஸ்னஃபிள்ஸை பிடிச்சிருந்தா அப்படின்னு அவள் ஆரம்பிக்கிறா. திரும்பவும் இன்றைக்கி காலையில் அஸ்கபண்டில் அவர் இருந்திருப்பாரு அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் அவனோட வாண்டை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வேவ் பண்ணுறான். அது பெருசாக வீங்க ஆரம்பிச்சது ஒரு க்ரீன் பலூன் மாதிரி. அது கத்தவும் ஆரம்பிச்சது. சைலன்சியோ அப்படின்னு ஹெர்மாயினி அவளோட வாண்டை ஹாரியோட ஃப்ராக் மேலே பாயிண்ட் பண்ணி சொல்லறா. உடனே ஹாரியோட ஃப்ராக் அமைதியாகிடுது. வெல், அவர் திரும்பவும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஐநோ, ஆனால் நம்ம எப்படி அவருக்கு இதை சொல்கிறது? நம்மளால் அவருக்கு ஒரு அவ்வளோ சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்கிறா. அவர் திரும்பவும் அதை ரிஸ்க் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரான் சைலன்சியோ அப்படின்னு சொல்லறான். அவனுக்கு முன்னாடி இருந்த ரேவன் பயங்கரமாக கத்துது. சைலன்சியோ, சைலன்சியோ அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப சொல்லறான். அந்த ரேவன் இன்னும் சத்தமாக கத்துது. நீ உன்னோட வாண்டை மூவ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, நீ அதை வந்து வேவ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு ஷார்ப்பாக இப்படி ஒரு லைன் மாதிரி பண்ணால் போதும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லறா. ரேவன்ஸ் வந்து ஃப்ராக்ஸை விட ரொம்பவே ஹார்டா அப்படின்னு ரான் பல்ல கடிச்சிட்டு சொல்லறான். ஃபைன், அப்போ நம்ம ஸ்வாப் பண்ணிப்போம் இந்த என்னோட ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரானோட ரேவனை வாங்கிக்கிறா. சைலன்சியோ அப்படின்னு அவள் சொல்லறா. உடனே அந்த ரேவன் வாயை திறந்து மூடுது. ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு சத்தமுமே வரலை. வெரி குட் மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் பக்கத்தில் வந்து சொல்லறாரு. சரி, இப்போ நீங்கள் செய்யுங்க மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ ஓ ஓ ரைட் அப்படின்னு ரான் சொல்லிட்டு சைலன்சியோ, சைலன்சியோ அப்படின்னு அவன் அவனோட புல் ஃப்ராகை சொல்லிட்டு அவன் அவனோட வாண்டை ஆட்டுறான். அதில் ஒரு தடவை அதோட கண்ணிலே குத்திடுறான். அந்த புல் ஃப்ராக் பயங்கரமாக கத்திட்டு அங்கே அவனோட டெஸ்க்லேருந்து கீழே குதிச்சிருது. அதனால் அன்னைக்கு ஈவினிங் ஹாரிக்கும் ரானுக்கும் எக்ஸ்ட்ரா சான்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. கிளாஸ் பெல் அடிச்சிடுது. ஆனால் எல்லாரும் உள்ளே இருக்காங்க, ஏன்னா பயங்கரமாக வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. பீவ்ஸ் அந்த ரூமில் இருந்த ஷாண்ட்லியரில் இருந்து இங்க் பேலட்ஸை மேலே இருந்து தூக்கி எல்லார் மேலேயும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு ஆஞ்சலினா வரா. வந்துட்டு எனக்கு பெர்மிஷன் கிடச்சிடுச்சு கிரிஃபிண்டோர் டீமை வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு. எக்ஸலண்ட் அப்படின்னு ரோனோ ஹாரியும் சொல்லுறாங்க.
யா, நான் போய் மெக்கோனகல் கிட்டே சொன்னேன், அவங்க வந்து டம்பிள்டோர் கிட்டே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே அம்ரிஜ் வந்து அதனால் ஒத்துக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி 7:00 எல்லோரும் அங்கே வந்துடுங்க, நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்குது, ஞாபகம் இருக்கல்ல அப்படின்னு அவள் சொல்லறா. அவள் சொல்லிட்டு வெளியே போகும்போது பீப்ஸ் அவன் மேலே ஒரு இங்க் பல்லட்டை தூக்கி எரியுது. ஆனால் அவள் குனிஞ்சிடுறா, அது பின்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் இயர் மேலே பட்டுடுது. ரான் ஜன்னல் வெளியே வெளியே பெய்கிற மழையை பார்க்குறான். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு ஹெர்மைனி அப்படின்னு அவன் கேட்குறான். ஹெர்மைனியும் ஜன்னலையே தான் பார்த்துட்ருக்கா. ஆனால் அவள் வந்து அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி இல்லை, அவளோட கண்கள் அன்ஃபோக்கஸ்டாக இருந்தது. யோசிச்சுட்டு இருக்கேன், எதை பற்றி, ஸ்னஃபிள்ஸ் பற்றியா அப்படின்னு ஹாரி கேட்குறான். இல்லை இல்லை, நம்ம செய்கிறத பற்றி, இது கரெக்டு தானா இல்லை ஆரண்ட் வி, நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்னு அவர் கேட்குறா. ஹாரியரானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வெல், எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நீ வந்து எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே ஹெர்மைனி திரும்பி பார்த்துட்டு, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணது கரெக்டான விஷயமா அப்படின்னு அவர் கேட்குறா. என்னது அப்படின்னு ஹாரியரானும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஹெர்மைனி, இந்த ஐடியாவே முதல்ல உன்னோடது தான் அப்படின்னு ரான் சொல்கிறான். எனக்கு தெரியும், ஆனால் ஸ்னஃபிள்ஸ் கிட்ட பேசினதுக்கப்புறம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவர் தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு ஹாரி சொல்கிறான். எஸ் எஸ், அதுதான் என்னை வந்து திங்க் பண்ண வச்சது, இது நல்ல ஐடியா தானா அப்படின்னு அவள் ஹெர்மைனியும் சொல்கிறா. சரி, ஒரு விஷயத்த நான் தெளிவாக கேட்டுக்கிறேன், சீரியஸ் வந்து நம்ம சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லுறாரு, ஸோ அதனால் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்குறா. ஹெர்மைனி இப்போ ரொம்ப டென்ஸ்டாகவும் ரொம்ப சோகமாகவும் இருக்கா. அவளோட கையையே பார்த்துட்டு அவள் சொல்கிறா, நம்ம அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறா. எஸ், நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன், அவர் எப்போவுமே நம்மளுக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்கள தாண்டி ஒரு இங்க் பெல்லட் ஸ்கேட்டி பெல்லோட காதிலேயே பட்டுச்சு. பீவ்ஸ் அவன் மேலே தூக்கி எரிஞ்சிருக்கா. அதனால் இப்போ கேட்டி எந்திரிச்சிட்டு கையில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் பீவ்ஸ் மேலே தூக்கி எறிகிறா. ஹெர்மைனி கொஞ்ச நேரம் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவளோட வார்த்தைகளை சொல்லறா. நீ வந்து அவர் ஒரு மாதிரி ரெக்லெஸ்ஸாக ஆயிட்டார் அப்படின்னு நினைக்கலையா, அதுவும் கிரிமால் பிளேஸில் போ, அவர் அடப்பட்டே இருக்கிறனால அவர் சார்ட் ஆஃப் நம்ம மூலமாக அவர் வாழ்கிறாருன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவள் கேட்குறா. என்ன சொல்லுற, நம்ம மூலமாக வாழ்கிறாரா அப்படின்னு ஹாரி கேட்குறா. ஐ மீன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டி மினிஸ்ட்ரிக்கு தெரியாமல் ஆரம்பிக்கணும்னு அவர் நினச்சிருப்பார். அவர் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல கிரிமால் பிளேஸில் இருக்கிறனால அப்படின்னு அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பார். அதனால் அவர் நம்ம பண்ணுறத வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவர் சொல்லறா. ரான் வந்து ரொம்பவே கோவப்படுறான். சீரியஸ் சொன்னது சரிதான், நீ என்னோடய அம்மா மாதிரியே பேசுகிற அப்படின்னு ரான் சொல்லறான். ஹெர்மைனி அவளோட உதட்ட கடிக்கிறா, ஆனால் அவள் அதுக்கு மேலே எந்த பதிலும் சொல்லலை. பெல் அப்போ திரும்பவும் அடிக்குது. பீவ்ஸ் வேகமாக மிதந்து வந்து கேட்டி பெல் மேலே ஒரு என்டையர் இங்க் பாட்டிலை கவுத்தி விட்டுடுது அவளோட தலை மேலேயே.